வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஐ கிளிப் வீலாக்ஸ் இன்றைக்கி நாம் எக் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுலில் ஏழு முட்டையை உடச்சி வச்சுருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் பெப்பர் ஒரு டீஸ்பூன் சால்ட் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா தடவி வச்சுட்டு அதில் மிக்ஸ் பண்ண எக் மிக்சரை ஊற்றிடலாம் இது நீங்கள் நல்லா கலந்துக்கணுங்க இல்லைன்னா வந்து பெப்பர் அண்ட் சால்ட் போய் அடியில் செட்டில் ஆகிடும் மேலே உங்களுக்கு ட்ரை ஸோ இது டேஸ்ட் இல்லாமல் கீழே மட்டும் உப்பு காரமாக இருக்கும் பவுலில் ஊற்றி அச்சு இப்போது அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு தண்ணி ஊற்றி ஸ்டாண்ட் வச்சுட்டு அதில் இந்த பவுலை வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் குக் பண்ண விடலாம் இப்போது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு முட்டை ரெடி பார்க்கலாம் வாங்க ஒரு கத்தியை வச்சு குத்தி பார்க்குறேன் நல்லா வருது ஸோ இப்போ நாம் முட்டை எடுத்து எடுத்துடலாம் அந்த பவுலிருந்து இப்போ நல்லா வந்திருக்குங்க இதை நம்ம குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம் வேணுங்கிற சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம் முட்டையெல்லாம் இப்போ கட் பண்ணியாச்சு இனி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் வாங்க இந்த முட்டையை எக் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் கால் கப் மைதா மாவு கால் கப் சோளமாவு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் நான் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் சால்ட் இது முட்டையிலையும் சால்ட் மிக்ஸ் பண்ணுறோம் ஸோ இங்கேயும் ஊற்ற மிக்ஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து தாங்க பண்ணணும் அப்புறம் பின்னாடி மஞ்சூரியன் செய்யும் போது கொஞ்சம் சால்ட் போடுவோம் ஸோ நீங்கள் அந்த சால்ட்டை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க எக் கியூப்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம அதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் எல்லா க்யூப்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு எடுத்துட்டு இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம் அடுத்து மஞ்சூரியன் செய்கிறதுக்காக ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கு ஒன்றரை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் வடைச்சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நறுக்கி வச்சுருக்க பூண்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் இப்போ டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் சில்லி சாஸ் மூணையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும் பட் பசங்க வந்து இங்கே சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் எனக்கு இங்கே வந்து கேப்சிக்கம் கிடைக்கல அதனால் நான் அதை போடலை ஸோ நீங்கள் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போது வெங்காயம் வணங்கிடுச்சு இப்போது வெங்காயத்தோட சாஸ் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சுங்க இந்த இப்போ வந்து நம்ம எக் க்யூப்ஸையும் சேர்த்து வணக்கிடலாம் நல்லா வணக்கி விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு லைட்டாக உப்பு பெப்பராக உப்பு எதாவது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டாச்சு இப்போது நமக்கு எக் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு வாங்க சர்வ் பண்ணலாம் நீங்கள் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்